தோழமைகளுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக வெற்றிகரமான நாளாக மாற வாழ்த்துக்கள். இன்று ஒரு தமிழ் செய்தி. சோறு என்பதே தமிழரின் அடையாளம், தமிழின் அடையாளம். சாதம் என்பது வடமொழி சொல். தற்போது நாம் அனைவரும் சாதம் என்றும் சாப்பாடு என்றுமே கூறுகிறோம். ஆனால் சங்ககாலத்தில் சோழ நாடு சோறுடைத்து என்றும் பெருஞ்சோற்று உதயன் என்றுமே பெருமையாக கூறியுள்ளனர். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று முண்டாசு கவிஞர் பாரதி கூறியுள்ளார். ஆனால் நாமும் சோறு என்பதை தண்டச்சோறு என்று திட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம். இனி அனைவரும் சோறு என்றே கூறுவோம். தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களோ பிரச்சனைகளோ அளவில் பெரியதாயினும் தாங்கள் எதிர்கொள்ளும் முறையிலேயே தங்கள் வெற்றி உள்ளது. அதனால் துணிந்து எதிர்கொள்வோம், ஜெயித்து காட்டுவோம். இன்றைய தலைமுறையில் பல இளைஞர்கள் தவறவிட்ட பொக்கிஷம் புத்தகம், புத்தக வாசிப்பு. உங்கள் அலமாரிகளை பூந்தொட்டியால் நிரப்புவதை விட புத்தகத்தால் நிரப்புங்கள். அதில் ஏதேனும் ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்களை அது உயரே ஏற்றும். நீங்கள் நல்ல புத்தகத்தை புரட்டினால் மாறுவது புத்தக பக்கம் மட்டும் அல்ல, உங்கள் வாழ்க்கை பக்கமும் மாறும். அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் புத்தகத்தை மேலிருந்து கீழ் நோக்கி வாசிப்பதை போல் தங்கள் வாழ்க்கை கீழிருந்து மேல் நோக்கி உயரும் என்பது சாத்தியமே.